எங்கள் அண்ணன் எங்கள் தாய். ஒரு தாயை ஒரு மகன் எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அது போல எங்கள் அண்ணனின் தம்பிகள் தங்கைகள் நாங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோம். இந்த தம்பி தங்கைகளை தாய்ப்பறவையாகிறது. அவர் எங்களை நல்வழிப்படுத்துகின்றார். எங்களை நாங்கள் இந்த போராட்ட களம் வேண்டாம், அரசியல் நாங்கள் அரசியல் வெளிப்படுத்தி மக்களிடத்தை நம்ம கொள்கைகளை வந்து பரப்புரை செய்து இனி நாம் வந்து அரசியல் நெறிமுறை போகணும் என்ற கருத்திலாக இருந்தோம். ஆனால் எங்கள் மீது தொடர்ச்சியாக அவதூறை பரப்பி கொண்டிருக்கிறோம். இந்த வேலைக்கு தான் வீரலட்சுமி அங்க அம்மா பெத்து போட்டாங்களா? வீரலட்சுமி, நீ சீமான கேள்வி கேட்கணும், சீமான கேள்வி கேட்டால் சோறு துண்டுன்னு. எதுக்கு இந்த வேலை? வீரலட்சுமி கணவர் கூட இல்லை, புள்ள கூட இல்லை. வீரலட்சுமி தனிப்பட்ட வாழ்க்கை நாங்கள் கேட்க ஆரம்பிச்சா நீ ஒரு பெண்ணு, உன்னால் பதில் சொல்ல முடியாது. உன்னோட தனிப்பட்ட வாழ்க்கை என்ன? நீங்கள் எங்கே பில்டிங் கட்டுறாங்க? திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூரில் 2014 சுரேஷ் சந்திர வழக்கு தொடர்றாரு. சென்னீர் மாரியம்மன் கோயில் தெருல, சித்தி விநாயகர் கோயில் தெருல அவங்க ஒரு இடத்த ஆக்குமை பண்ணி அது தன்னோட இடம்னு சொல்லி அவங்க போர்டு வைக்கிறாங்க. அந்த இடத்தின் உரிமையாளர் வழக்கு தொடர்ந்து அவங்க மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டு பிறகு அப்புறம் அவங்க கட்டிங் கேட்குறாங்க, எனக்கு 4 லட்சம் கொடுத்தா அதை அடுத்து போறேன். இது மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக அரக்கோணம், ஸ்ரீபெரும்புத்தூர், பூந்தமல்லி, திருவள்ளூர் மாவட்டத்தில் பல கம்பெனிகளில் புகை வருது. இங்கே வந்து டிராஃபிக் பிரச்சனை, பெட்டிஷன் போட்டு கட்டிங்கை வாங்கி தொழில் சட்டம் நடந்தால் இந்த ஆனந்தி நாயுடு என்ன வீரலட்சுமி. இனி இந்த வீரலட்சுமி எங்கே எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே நாம் தமிழ் கட்சி மகளிர் படைகள் நாங்கள் எதிர்த்து நிற்போம். நாங்கள் இனி எக்காவது கொண்டும் இது வந்து எங்கேயோ தெருநாயாச்சே நம்ம கடந்து போக முடியாது. அந்த நாயை நம்ம பிடிச்சி அது வெறி பிடிச்ச நாயாக இருந்தால் அந்த வாழை பிராணிகள் வளர்ப்பு இடத்துல கொடுத்து அதுக்கு முதல்ல அதை மருந்து ஊற்றி சரி பண்ணுற வேலையை நாங்கள் பார்ப்போம். இல்லை அதுதான் 2-2-9 அன்று செக்ரட்டரி காலனியில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். அவங்க சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்க. அந்த சிஎஸ்ஆர் மேலே நீங்கள் விசாரணை நடத்துங்கன்னு சொல்லி நம்ம காவல் நிலையத்திலையும் கேட்குறோம், டிசி கீழ்பாக டிசிகிட்டையும் கேட்குறோம். விசாரணை நடத்தாம மறுக்கிறாங்க. ஏன் விசாரணை மறுக்கிறீங்க? என் புகார் மேலே விசாரணை நடத்த முடியாதுன்னா எங்களுக்கு ரிட்டர்னில் சொல்லிடுங்க, இல்லை எழுத்துப்பூர்வமாக சொல்லிடுங்கன்னு அது எங்களை காலம் தாழ்த்துறாங்க. அதனால் எங்கள் புகாரின் மீது கொடுக்கப்பட்ட புகாரின் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், விசாரணை நடத்த வேண்டும்னு சொல்லிட்டு காவல் ஆய்வரை நீங்கள் நான் சந்திக்க வந்தோம். இல்ல எங்களை ஏன் தடுக்கணும்? ஏன் தடுக்கணும்? காவல் நிலையத்தில் நாங்கள் இருங்க.